காவிரி மேலாண்மை ஆணையத்தின் தலைவராக மசூத் ஹுசைன் நியமிக்கப்பட்டுள்ளார். காவிரி நதிநீரை பங்கீடு செய்து கொள்வதற்காக காவிரி மேலாண்மை ஆணையத்தை மத்திய அரசு அமைத்தது. இந்த புதிய ஆணையத்தை தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா, புதுச்சேரி ஆகிய 4 மாநிலங்களும் ஏற்றுக்கொண்டன. இதையடுத்து காவிரி ஒழுங்காற்று ஆணையத்தின் அலுவலகம் பெங்களூருவில் இருக்கும் எனவும், அந்த ஆணையத்தின் தலைவர் மற்றும் 9 உறுப்பினர்கள் இடம்பெறுவார்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டது. இந்நிலையில் இந்த வாரம் காவிரி மேலாண்மை ஆணையத்தின் முதல் கூட்டம் நடக்கவுள்ள நிலையில் ஆணையத்தின் தலைவராக மசூத் ஹுசைன் பொறுப்பில் அமர்த்தப்பட்டுள்ளார். இதற்கான உத்தரவை மத்திய நீர்வளத்துறை செயலாளர் யூபி சிங் தெரிவித்தார். முன்னதாக மசூத் ஹுசைன் தற்போது மத்திய நீர்வளத்துறை ஆணையத்தின் தலைவராக பதவி வகித்து வருகிறார். முக்கிய நிகழ்வுகளை அறிந்து கொள்ள காவிரி நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் சமூக வலைதளங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.